எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தங்கச்சிமடம் ஹார்பரில் உள்ள ஆழ்கடல் போட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த போட்டு எப்படி இருக்குது, அந்த போட்டினுடைய விலைகளையும் அந்த போட்டில் உள்ள வலைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே வந்து அந்த வீடியோவில் உள்ள நாட்டு படகுகளையும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள வலைகளையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு என்னென்னா வந்து தங்கச்சிமடம் ஹார்பர், இங்கே தான் வந்து அந்த சிறு படகுகள், ஆழ்கடல் படகுகள்லாம் வந்து இங்கே தான் வந்து கிடக்குது. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற கட்டடத்துக்கு பேர் வந்து கட்டடத்தில் தான் வந்து மீன்கள் வந்து ஏலத்தில் விடுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து இந்த வலைகள் வந்து பழுது பார்ப்பாங்க, மீனவர்கள் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடங்கள் வந்து. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த கட்டடங்கள்லாம் இல்லை. ஸோ இதனால் வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய துயரத்தை வந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அரசு வந்து இந்த ஹார்பரை வந்து கட்டி கொடுத்துருக்கு. இதனால் வந்து மக்கள் வந்து சம்டைம்ஸ் இதில் வந்து ரெஸ்ட் எடுக்கவும், இதில் வந்து சிறு படகுகள் பிடிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்குது. வந்து இதில் பெரும்பாலும் வந்து இந்த மீனவர்கள் வந்து கரையில் தான் வந்து அவங்க வந்து தொழில் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து படகுகள் வந்து சிறிதாக இருக்கிறதுனால பெரும்பாலும் அந்த நண்டு வலை மீன் வலைக்கு தான் வந்து போவாங்க. விசைப்படகுகள் வந்து இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் வந்து கடலில் வந்து பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால விசைப்படகுகள் வந்து இங்கே பிடிக்க முடியாது. ஸோ ஒன்லி நாட்டுப்படகுகள் மட்டும்தான் வந்து இங்கே வந்து பிடிக்க முடியும். இங்கே பார்க்கும்போது வந்து சில படகுகள் கரையில் ஏற்றியிருக்கின்றன, சில படகுகள் பழுதடைஞ்சு விட்டன, சில படகுகள் கரைகளில் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். வந்து பக்கத்துலேயே வந்து மீன்கள் வந்து விற்பனைக்கு கொடுக்கவும், வலைகளை வந்து பழுது பார்க்கவும் இவங்களுக்கு வந்து வசதியாக வந்து இங்கே வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹார்பரை நோக்கி வந்து போய்கிட்டுருக்கோம், நடந்து போய்கிட்டுருக்கோம். ஹார்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் நமக்கு வந்து ரீச் ஆகிறது, ஆழ்கடல் விசைப்படகு நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். தூரத்தில் இருந்து நமக்கு அந்த ஆழ்கடல் விசைப்படகு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சில படகுகள் ஒயிட் கலரில் இருக்கு, அதை வந்து தராத்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கே வந்து. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கரைகளில் மீன் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். வந்து இப்போ தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆழ்கடல் விசைப்படகு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆழ்கடல் விசைப்படகு பெரும்பாலும் வந்து ஆழ்கடலில் தான் மீன் பிடிக்கும், கரையை வந்து மீன் பிடிக்காது. பெரும்பாலும் வந்து அந்தமான் அந்த மாதிரி இடங்களில் தான் இது போய் இந்த மீன் பிடிக்கும். இதில் வர்ற மீன்கள் எல்லாம் வந்து சூறை மீன்கள் தான் அதிகமாக பிடிவிடும். இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து டியூனா ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் மீன் தான் வந்து. ஸோ இந்த ஆழ்கடலுக்குள்ளே வந்து ஃபிஷ் ஹோல்டர் இருக்கும், அந்த ஃபிஷ் ஹோல்டரில் தான் வந்து மீன்கள் வந்து அதுக்குள்ளே தான் மீன்கள் வைப்பாங்க. ஸோ எத்தனை மாதங்கள் ஆனாலும் வந்து அது வந்து கெட்டு போகாது, மிகவும் வந்து கூலிங்காக இருக்கின்ற பகுதி. இப்போ தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டு படகுகள், ஆழ்கடல் படகுகள் நமக்கு வந்து தெரிஞ்சு வந்துருக்கு. அந்த ஹார்பர் மேலே இருக்கிற வலைகள் எல்லாமே வந்து நண்டு வலைகள். ஸோ இதில் பெரும்பாலும் வந்து இந்த வலைகள் பழுதானால் வந்து திரும்பவும் வந்து இதை வந்து சரி செய்ய முடியாது. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து நரம்பு வலைகள், இதை வந்து திரும்ப கட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் பழுதானால் அதை வந்து நம்ம அதில் உள்ள கயிற்றுகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதை தூக்கி போட வேண்டியதான். ஆனால் மற்ற வலைகள் பழுதானால் அதை வந்து ஈஸியாக நம்ம சரி செய்ய முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நாட்டுப்படகுகள் சைடில் இருக்கிற அந்த ரோலர் மாதிரி இருக்கிறது வந்து வீஞ்சின்னு சொல்லுவாங்க, அதில் தான் வந்து வலையை வாங்குறது. ஸோ வலைகள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து மிகவும் சுலபமாக இருக்கும்.
இதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் வீஞ்சி இருக்காது, அதனால் வந்து அவங்க எல்லாமே கடல்லேருந்து கையால் வந்து ஃபுல்லாக தூக்குறனால அவங்களுக்கு வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கும் வந்து. ஸோ இப்போ தான் நமக்கு வந்து அந்த ஆழ்கடல் படகு நமக்கு வந்து மிகவும் வந்து பக்கத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்கும், மிகவும் மிகப்பெரிய நீளமும் மிகப்பெரிய அகலமும் கொண்ட போட்டு. ஸோ எந்த காற்று வேகமாக இருந்தாலும் போட்டு பெரும்பாலும் வந்து கப்பல் மாதிரியவே இருக்கும் வந்து. ஸோ இதில் வந்து ஒரு 15 பேர் வந்து இதில் வந்து தொழிலுக்கு போவாங்க. ஸோ ஒரு மாதம் வந்து கடலில் வந்து கடந்து மீன் பிடிப்பாங்க. ஸோ அதற்கேற்ற ரேஷன் ஜாமான் தண்ணி வசதி எல்லாமே வந்து இந்த படகுகளில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த படகுல வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் வந்து இதில் வந்து இருக்குது வந்து. நீங்கள் இதில் பார்க்கும்போதே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியதாக, அந்த ப்ளூ கலர் கவரில் கட்டியிருக்கிறது வந்து வலைகள். ஸோ அதில் வந்து பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்காரு. இதுலேயும் வந்து அந்த ரோலர் வந்து இருக்குது, ரோலர் தான் வீஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து அந்த வலைகளை வந்து வாங்குறது. ஸோ இதில் இருக்கிற வலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட 5 டன் 6 டன் வலைகள் வந்து இருக்கும். பெரும்பாலும் இல்லை பெரும்பாலும் வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 டன் 6 டன் மீன் வந்து ஒரு தொழிலுக்கு வந்து வந்து கொண்டு வருவாங்க. ஸோ டீசல்லாம் வந்து 2000-3000 லிட்டர் டீசல் வந்து இதில் வந்து கொண்டு போவாங்க. ஸோ இந்த பைக்கில் இருக்கிற எல்லாம் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் தான் வந்து. இப்போ அடுத்து ஒரு ஆழ்கடல் ஃபிஷிங்க்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே ஒரு நேவி ஒரு கோஸ்ட் கார்டு கப்பல் மாதிரி ஒரு தோற்றத்தில் உள்ள போட்டு இது வந்து. இதனுடைய மதிப்பு வந்து 1.5 கோடி ரூபாய். ஸோ இதில் வந்து மேலே இருக்கிற அந்த டாப் அந்த பகுதியை வந்து வீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து அந்த டிரைவர் தொழிலுக்கு போகிறவர்கள் வந்து அதில் வந்து ரெஸ்ட் எடுக்கவும் அதில் வந்து சமையல் பண்ணவும் வந்து துணையாக இருக்கிற பகுதி வந்து. ஸோ இந்த கவரில் இருக்கிறது வந்து வலைகள் வந்து. நமக்கு முன்னாடி நிற்கிறவர் பேர் தான் வந்து ஓவி. அவர் தான் வந்து அந்த வலைகளை வந்து நமக்கு காண்பிக்கிறாரு. இது எல்லாமே வந்து பெரிய பெரிய வலைகள். ஏன்னா இதில் வர்ற மீன்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய மீன்கள் தான் வரும், சிறு மீன்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் வந்து இதில் வந்து பெரிய மீன்களை வந்து பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து சுலபமாக இருக்கும் வந்து. ஸோ இது வந்து படகினுடைய பின்பகுதி. இந்த பகுதியில் வந்து அவர்கள் துணிகளை வந்து காய போட்டிருக்கிறார்கள். ஸோ இதுதான் அந்த வீலர்ஸினுடைய டோர் பகுதி. எல்லாமே ஆட்கள் இல்லாதனால இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்ம அந்த போட்டினுடைய நீளத்தை வந்து நம்ம நன்றாக பார்க்க முடியும். இதில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் வந்து இதில் வந்து அட்டாச் ஆகிருக்கு வந்து. இந்த கூடாரம் மாதிரி இருக்கிற அந்த கம்பி அந்த பகுதியை வந்து கீன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ 100 கிலோ மீன் சைஸில் உள்ள மீன் வரும்போது மீனவர்களால் வந்து தூக்க முடியாது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீன் தலையில் வந்து கயிறு வச்சு அந்த கேன்ட்ரியில் கொடுத்து அந்த கேன்ட்ரி வழியாக தான் வந்து அந்த மீனை வந்து தூக்க முடியும். ஸோ இந்த ரோலர் அந்த வீஞ்சில் தான் வந்து வலைகள் வந்து வாங்குவாங்க. ஸோ வலைகள் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வந்து. இந்த படகினுடைய முன்பகுதியை வந்து நம்ம வந்து அணியம் நம்ம வந்து சொல்லுவோம். இதில் இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த படகு வந்து நல்ல ஒரு விசிபிளாக நல்ல அழகாக தெரியுது. இதுதான் வந்து ஆழ்கடல் ஃபிஷிங் போட்.
இப்போதைக்கு நமக்கு அந்த போட்டுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? வீடியோ பற்றி உள்ள தகவல்களை வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கொள்ளவும். நன்றி, வணக்கம்.